ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெள்ளப்போட ஒரு நாளைக்கு அங்கே வச்சிங்கன்னா நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவு நன்மையையும் நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவு பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு கிடைக்குது. நம்ம வெள்ளப்போட எந்த மாதிரி பயன்படுத்தணுங்கிற இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். வெள்ளப்பூண்டு, வெள்ளப்பூண்டோட வாசனை ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அதோட இது சமைக்கிறப்போ டேஸ்டையும் அதிகப்படுத்தி கொடுக்குது. வெள்ளப்பூண்டுல நம்ம உடம்புல இருக்கிற நச்சு கிருமிகளை வெளியில அனுப்புற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், ஆன்டி மைக்ரோபியல், ஆன்டிசெப்டிக் குணங்கள் அதிகமா இருக்குது. காலையில எந்திரிச்ச உடனே வெறும் வயித்துல வேற எதையுமே சாப்பிடாம இந்த வெள்ளப்பூண்டை சாப்பிட்டோம்னா நம்ம மெட்டபாலிசம் அதிகரிக்குது, கொலஸ்ட்ராலை குறைக்க முடியும், ஹைப்பர் டென்ஷன், டயபெட்டிக்ஸ் இது எல்லாத்தையுமே சரி பண்ண முடியும்னு ஆராய்ச்சியில நிரூபிச்சிருக்காங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன ரெமடிஸ் தான் நம்மளை ஹார்ட் அட்டாக், கேன்சர் இந்த மாதிரி பெரிய நோய்களில் இருந்து காப்பாத்துது. இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. காலையில் வெறும் வயிற்றுல வெள்ளப்பூண்டு சாப்பிட்டோன்னா மூணு நன்மைகள் நமக்கு கிடைக்குது. இப்போ இருக்கிற காலத்தில் உலகம் முழுவதும் டைப் 2 டயபெட்டிக்ஸ் அதிகமாகிக்கிட்டே இருக்குது. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா நம்மளோட உணவு பழக்க முறைகள் மாறினது தான். நம்ம சாப்பிடுற பொருட்களால நம்ம ரத்தத்துல சுகர் லெவல் வந்து அதிகமாகுது. இந்த வெள்ளப்பூட தொடர்ந்து 7 வாரத்துக்கு நம்ம எடுத்துக்கிறப்போ நம்மளோட சுகர் லெவல் வந்து கண்ட்ரோல்ல வருதுன்னு ஆராய்ச்சியில நிரூபிச்சிருக்காங்க. அதனால சுகர் இருக்கிறவங்க காலையில வெறும் வயித்துல வெள்ளப்பூட சாப்பிட்டா அற்புதமான பலன் கிடைக்குதுன்னு மருத்துவர்கள் சொல்றாங்க. நம்ம உடம்புல பிரெயின் ரொம்ப முக்கியமானது. நம்ம பிரெயினுக்கு தேவையான அளவு ஆக்சிஜன் கிடைக்கிறதாட்டி நம்ம உடம்புல நச்சு பொருட்கள் அதிகமாகுது. நம்ம பிரெயினை கிளீன் பண்றதுக்கு வெள்ளப்பூடு ரொம்ப முக்கியங்க. வெள்ளப்பூட நீங்க தினமும் சாப்பிட்றப்போ நம்ம பிரெயின் வந்து சுத்தமாகி நமக்கு புது புது ஐடியாஸ் கிடைக்குது. நம்ம காலையில வெள்ளப்பூடு சாப்பிட்றதால நம்ம உடம்பு புத்துணர்ச்சியா இருக்குது. எங்கெங்கெல்லாம் கொழுப்புகள் தேங்கி இருக்குதோ அந்த கொழுப்புகளை நீக்குது. நம்ம மெட்டபாலிசத்தை அதிகப்படுத்தி ஜீரண சக்தியையும் அதிகப்படுத்துது. நம்ம உடம்புல விஷக்கிருமிகள், கெட்ட கொழுப்புகள் சேராம பாதுகாக்குது. நம்ம உடம்புல எந்த மாதிரியான வலி இருந்தாலும் அது எல்லாத்தையுமே வெள்ளப்பூடு சரி பண்ணுது. வெள்ளப்பூட நம்ம சாப்பாட்டுல வாசனைக்காகவும் டேஸ்டுக்காகவும் மட்டும் கிடையாதுங்க, நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்காகவும் நம்ம சேர்த்துக்கிறோம். வெள்ளப்பூடால என்ன என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு இப்ப பார்க்கலாம். கொஞ்சம் பேருக்கு காதுல சீல் பிடிச்சு காதுல இருந்து துர்வாசனை வரும். அந்த மாதிரி இருக்கிறப்போ காதுல வலி ஏற்பட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறப்போ காதுக்கு பக்கத்துல வெள்ளப்பூட ஒரு சின்ன பீஸா கட் பண்ணிக்கிட்டா காதுல இருந்து வர துர்வாசனை குறைஞ்சு போகுது. அது மட்டும் கிடையாதுங்க, உடம்பு வலி அதிகமா இருக்கிறவங்க காதுக்கு பக்கத்துல வெள்ளப்பூட வச்சுக்கிறதால ரொம்ப ரொம்ப நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் காது வலி இருந்துச்சுன்னா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி சின்ன பீஸ் இருக்கிற ஒரு பூண்டை காதுக்குள்ள வச்சுட்டு நைட்டு படுத்துக்கோங்க. இந்த மாதிரி பண்றப்போ காது வலி உடனே குணமாகுது. வெள்ளப்பூடால என்ன என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவையும் நீங்க உடனே பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க. அடுத்த பயனுள்ள வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அண்டில் தென் பை பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.